Bloody Mary, Part 2. முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம், ஷியாம்க்கு நடந்த அமானுஷ்யமான மரணத்தால் சிவம் ரொம்பவே உடைஞ்சு போயிருந்தான். அவனுடைய நண்பனுக்கு என்ன நடந்ததுன்னு அவனுக்கு புரியவே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வேலை பிளடி மேரியோடையதா இல்லை வேற ஏதாவதா? இப்போ பாருங்கள், ஷியாம்க்கு நடந்த திடீர் மரணத்தை நினச்சி சிவம் கனவுக்குள்ளே போயிடுவான். ஒருவேளை ஷியாம் கொலை பண்ணப்பட்டா? எப்படி கொலை பண்ணப்பட்டிருப்பான்? அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஷியாமோட உயிர் போகிற மாதிரி அவனுக்கு அப்படி என்ன தான் நடந்திருக்கலாம்? தன்னோட விசாரணையில் ஆழமாக இறங்கினான் சிவம். இப்போ எல்லாமே கண்டுபிடிக்க நினச்சான். அதனால் அடுத்த நாள் பொழுது விடுந்ததுமே ஷியாமுடைய வீட்டுக்கு போக முடிவு எடுத்தான். அங்கே போனதுக்கப்புறமா தன்னோட நண்பனுடைய தாயை சோகமான நிலைமையில் அவன் பார்த்தான். அதனால் அவனோட மனசும் சோகத்துக்கு ஆளானது. தன்னோட நண்பனுடைய மரணத்தை பற்றி நண்பனுடைய அம்மா கிட்ட தெரிஞ்சுக்க நினச்சான். ஷியாமுடைய அம்மா இருந்த நிலைமையை பார்த்து அவன் தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டான். அந்த இடத்துலையே அவன் விழுந்து விழுந்து அழ ஆரம்பித்தான். அழுதுகிட்டு அழுதுகிட்டு சிவம் ஷியாமுடைய அறைக்குள்ளே வந்தான். ஒடிஞ்சு போன கண்ணாடியை பார்த்து அவனுக்கு ஏதோ அமானுஷ்யமாக தெரிஞ்சது. அப்போ அவனோட கண் கரிஞ்சு போன மெழுகுவத்தி மேலே விழுந்தது. இப்போ சிவம்க்கு இந்த விஷயத்தில் ஏதோ சந்தேகம் உருவானது. ஒடிஞ்ச கண்ணாடி, கருங்கி போன மெழுகுவத்தி, ஒருவேளை ஷாம் பிளடி மேரேஜ் சேலஞ்ச் ட்ரை பண்ணியிருப்பானோ? அட கடவுளே, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்! இப்போ ஷாம் உயிரோடையே இல்லையே! சிவம்க்கு இப்போ விஷயம் புரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அப்படி ஷியாம்க்கு என்ன தான் நடந்திருக்கலாம்? சிவம் தெரிஞ்சுக்க பார்த்தான், அந்த பிளடி மேரி அவனை எப்படி கொலை பண்ணியிருக்கலாம்? இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க சிவம் நேராக அவனோட வீட்டுக்கு வந்துட்டான். ரொம்ப நேரமாக யோசனையிலேயே இருந்தான். ஷியாம்க்கு நடந்த விபத்து தெரிஞ்சுக்க நான் என்ன தான் இப்போ பண்ணுறது? ஒருவேளை பிளடி மேரி சேலஞ்ச் ட்ரை பண்ணால் சொல்ல முடியாது, என்ன பின்தொடர்ந்தும் வரலாம். அப்படி என்னதான் இப்போ பண்றது? ரொம்ப நேரம் சிவம் யோசிச்சுட்டே இருப்பான். அப்போ அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. நான் ஏன் ஓய்ஜா போர்டை பயன்படுத்தக்கூடாது? நான் அந்த சக்தியை கூப்பிட்டு அது கிட்ட எல்லா விவரங்களும் தெரிஞ்சுப்பேன். ஷியாம் நினைச்சதையே பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அந்த தீய சக்தியை கூப்பிட அவன் வீடு இல்லாம ஷியாமோட வீடையே தேர்ந்தெடுத்தான். ஏன்னா அங்கே அதை கூப்பிட இன்னும் சுலபமாக இருக்கும். அதனால் அவன் அந்த நாள் ராத்திரியே ஷியாமோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ஷியாம் அறைக்குள்ளே போய் எல்லா ஒலியையும் அணைச்சிட்டான். மெழுகுவத்தியால் அறைக்குள்ளே ஒலியை உருவாக்கினான். ஒய்ஜா போர்டை கீழே திறந்து வச்சான். ஒருவேளை ஏதாவது ஆத்மா இங்கே இருந்துச்சுன்னா அப்போ ஏதாவது பண்ணி காட்டுங்க. ஒருவேளை ஏதாவது ஆத்மா இங்கே இருந்துச்சுன்னா அப்போ ஏதாவது அசைவு பண்ணுங்க. ரொம்ப நேரமாக சிவம் அங்கே யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. அப்போ திடீர்னு வேக வேகமாக காற்று அடிக்க ஆரம்பிச்சு ஒய்ஜா போர்டு மேலே ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி பதில் கொடுக்க ஆரம்பிச்சுது. அதை பார்த்து சிவம் திரும்பவும் அதை கிட்ட கேட்பான். உனக்கு என்னோட நண்பனுடைய மரணத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? அந்த அமானுஷ்ய சக்தி கூட அந்த கேள்விக்கு ஆமா என்று பதில் கொடுத்தது. நீதான் பிளடி மேரியா? அந்த நாள் என்னோட நண்பனுக்கு என்ன நடந்ததுன்னு உன்னால சொல்ல முடியுமா? அப்படி சொன்னதுமே அறைக்குள்ள வேக வேகமா காத்து வர அதிகமாச்சு. ஏதோ ஒரு சாமான் பறந்து வந்து சிவமுடைய தலை மேல பட்டுச்சு. இப்போ சிவம் மயக்கத்துல போயிட்டான். என்ன நடக்கிறது? யார் அது? யார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?
அவ அக்கம் பக்கம் நடந்துட்டு இருக்கிறத பார்த்து ஷியாம் பயந்துட்டான். அவன் வெளியில ஓட பார்த்தான். ஆனா அந்த சுழல் அவனை உள்ளே இழுத்துக்கிச்சு. அதுக்கப்புறமா அவனோட உயிர் போயிடுச்சு. சிவம் கந்தனால் ஷியாம்க்கு என்ன எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சது. ஆனா சிவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த பிளடி மேரி கிட்ட போட்டி போட முடியாது. அப்போ அதைக்குள்ள அதே போல காட்டு வீச ஆரம்பிச்சது. பார்த்துட்டே இருக்கும்போது அறைக்குள்ள அதே மாதிரி சுழல் உருவானது. சிவம்க்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவன் இதுவரைக்கும் பிளடி மாரியவை கூப்பிடவே இல்லையே. அப்போ அந்த அறைக்குள்ள இருந்தது என்ன? அதுக்கப்புறமா அவன் ஒய்ஜா போர்டை பார்த்து கேட்டான், நீதான் பிளடி மேரியா? ஆனா நான் பிளடி மேரிய கூப்பிடவே இல்லையே. சிவம் அப்படி சொன்னதுமே அறைக்குள்ள யாரோ சத்த சத்தமா சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. இது பிளடி மாரி இல்ல, வேற ஏதோ ஆத்மான சிவம்க்கு புரிஞ்சு போச்சு. பிளடி மாரி நீ ஏமாத்திட்டே இருந்தது. ஏன்னா பிளடி மாரிய கூப்பிட மூணு வாட்டி அதனோட பேர் சொல்லி கூப்பிடணும். கடைசியில யாரு அது? அவனோட நண்பனை ஏன் கொன்னான்? இப்போ இவனையும் ஏன் கொல்ல பார்க்குறான்? சில நேரத்தில் நம்ம வேற ஏதாவது ஆத்மாவை கூப்பிட முயற்சி பண்ணுவோமா? அப்போ வேற ஏதாவது ஆத்மா வந்துடுச்சுன்னா அப்போ ரொம்பவே கஷ்டமாயிடும். அப்படி தான் ஷியாமோட நடந்தது. இப்போ சிவங்கிட்டையும் நடக்க போகிறது. ஆனால் அப்போ யாரா வேணா இருந்தாலும் என் முன்னாடி வாங்க. சிவம் அப்படி கேட்டதுமே ஒரு கருப்பு நிழல் அவன் முன்னாடி வந்தது. அதனோட கண்ணு செவப்பா பாதி, உடம்பு வித்தியாசமா இருந்தது. அதை பார்த்து சிவம் ரொம்ப பயந்த ஆரம்பிச்சான். பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள அந்த அமானுஷ்யமான நிழல் இப்போ சிவமை நெருங்க வந்துட்டே இருக்கிறது. எப்படி எப்படி அது சிவமை நெருங்கி வந்துட்டே இருக்கோ அப்படி அப்படி அந்த நிழல் பெருசாவும் பயங்கரமாகவும் மாறிட்டே இருந்தது. பார்க்க முடியாது. இப்போ நீ சாக தயாராயிடு. இந்த பயங்கரமான தீய சக்தி கிட்ட இருந்து அவனை காப்பாற்ற முடியாதுன்னு இப்ப சிவம்க்கு புரிஞ்சு போச்சு. அப்போ அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவன் கூடையே கொண்டு வந்த புனிதமான கீத புத்தகத்தை அவன் ஓய்ஜா போர்டு மேலே வச்சான். அதனால அந்த தீய சக்தியோடைய சக்தி குறைய ஆரம்பிச்சது. சிவம் அப்படி பண்ணதுமே அந்த அமானுஷ்யமான சக்தி கத்த ஆரம்பிச்சா. அந்த சுழலும் மெல்ல மெல்லமா குறைஞ்சது. இப்போ அந்த அறைக்குள்ள எல்லாமே பழைய மாதிரி மாறிடுச்சு.
சிவம் தன்னோட மூளையை பயன்படுத்தி அவனோட உசுரை காப்பாத்திக்கிட்டான். ஒருவேளை ஷியாம் கிட்ட அடிக்கடி கேட்கும்போது அவனுடைய கவலைகள் சொல்லியிருந்தா அப்போ ஒருவேளை அவன் உயிரோட இருக்கலாம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பாக்கிறதுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.